வணக்கம் வாங்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம விறகடுப்பு சமையல் சேனல்ல டீ கடையில எல்லாம் போடுற மாதிரி குட்டி குட்டியா டீ கடை கில்லு போண்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம முதல்ல மாவு எல்லாம் தயார் பண்ணிக்கலாம் வாங்க மாவு எப்படி கரைக்கிறது எவ்வளவு ஓடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு மைதா மாவு ஒரு 150 கிராம் இருக்கு அதிலிருந்து பகுதி 100 கிராம் கம்மியா கடல மாவு போட்டுக்கலாம் இது கூட ஒரு 2 கரண்டி இட்லி மாவு ஊத்திக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம தண்ணி ஊத்தி இதை நல்லா பிணைச்சுக்கலாம் இது வந்து எவ்வளவு நேரம் ஊறும் இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா போகுது இப்போ நெய் மாதிரி நம்ம இட்லி மாவு வந்து எது ஊத்துறோம் அப்படினா நம்ம முதல்லயே இட்லி மாவு ஆட்டி வச்சிருக்கோம் அது லைட்டா கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கு அப்ப அந்த புளிச்ச மாவு இது கூட கலக்கினா இந்த மாவும் சேர்ந்து புளிச்சு அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இட்லி மாவு கலக்கிறது பாருங்க நம்ம இந்த அளவுக்கு இந்த பதத்தில் கரைச்சா போதும் பாருங்க இது போதுமான அளவு இந்த மாவு வந்து 10 நிமிஷம் போல ஊறுட்டு நம்ம அதுக்குள்ள போய் இதுக்கு தேவையான வெங்காயத்தை எல்லாம் அறுத்து எடுத்துட்டு வந்துடலாம் போண்டா பொறிக்க எண்ணெயை காய வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த போண்டா மாவில் வந்து நாங்கள் 1.5 பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கிறோம் 4 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கோம் அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை தலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் நல்லா நறுக்கி போட்டிருக்கிறோம் இப்போ வந்து 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் காஞ்சதும் நம்ம போண்டா போட்டுடலாம் வாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெயே கிள்ளி போட்டுடலாம் கிள்ளு போண்டாவை கிள்ளி போடுங்க கிள்ளி தான் போடணுமா கிள்ளி போட்டீங்கன்னாலும் சரி உருட்டி போட்டீங்கன்னாலும் சரி ஏதோ ஒரு வாக்கில் எண்ணெயில் போட்டீங்கன்னா சரி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்குது இது காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா போட்டதுமே கரைஞ்சி போயிடு உள்ளுக்குள்ள இருக்கிறது வேகாம போயிடும் அதனால பார்த்து பதனமா செய்யுங்க உருண்டையே அழகா வந்துருச்சு கிள்ளி போட்ட போண்டா தண்ணி கொஞ்சம் பத்தாதா தண்ணி கொஞ்சம் பத்தாத ஓட்டுறது அதனால கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்பதான் பொது பொதுன்னு வரும் கோழி கோழி கடையில் வந்து உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக தருவாங்க அந்த மாதிரி வேணாலும் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம மீதி போண்டா அக்காக்களையும் போட்டு பொறிச்சிடலாம் ஏ யாருடா அது போண்டாவை ஆட்டை போடுற கூட்டுங்க டேய் 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 சூடுடா சூடா இருக்குதே சூடு நல்லா இருக்குதா வாங்கி வெந்து வச்சு எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் கடிச்சிட்டீங்களா இல்லீங்க என்ன பண்ற இந்த மாதிரி குட்டி குட்டி
ஹெல்த்தியா இருக்கறதே எடுத்துக்கலாம் இல்லனா கரிஞ்சு போகும் வேக வேக அதானே டேஸ்ட் வேற லெவல் இருக்கும் ஆனா கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருக்கும் ஆனா வந்து சூப்பரா இருக்கும் அந்த குட்டி குட்டியா இருக்கிறது தான் அடுத்த பேட்ச் வந்து ரெடி ஆயிட்டாங்க கையில் எண்ணெய் தெரிச்சுடு பார்த்து பதனமாக போட்டுடுங்க அதெல்லாம் பொட்டை பிள்ளை ஏண்டா வாடான்னு கூப்பிடலாம் பொட்டை பிள்ளை தான் வாடி ஓடின்னு கூப்பிடக்கூடாது ஏன் ஜாமி பிள்ளை ஏண்டா வாடான்னு கூப்பிடலாம் ஆனா பொட்டை பிள்ளை ஏய் ஏய் சூகில் இங்க பாருங்க நம்ம போண்டாக்கள் எல்லாம் வெந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம் போண்டாக்கள் வந்து அறவாடி கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் இருங்க தம்பி வெயிட் பண்ணுங்க தம்பி இங்க பாருங்க நம்ம வந்து டீ கடை கில்லு போண்டா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் வந்து நல்லா காயினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆயிரும் போண்டாவா இருக்காது தட்டவடியா மாறிடும் அதனால எண்ணெய் வந்து நல்லா அளவான கரெக்டான சூட்ல இருக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குண்டு குண்டா மாறும் பாருங்க சூப்பரான நம்ம கில்லு போண்டா சுவையா ரெடி ஆயிடுச்சு நீங்க வந்து இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க இது கூட வந்து டீ வச்சு குடிச்சா இன்னும் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் நான் போய் பதையத்தான் பண்ண போகிறேன் நீங்களும் வந்து மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சாரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் போய் வரவா பை பாய்